வணக்கம். கிங்ஸ்டன் பேசும் பாசிட்டிவ் பேச்சு. ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்த நீங்க கால் வலிச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா உட்காரலாம்னு பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காருறீங்களா? இப்போ உங்க பின்னாடி நிக்கிறவங்கள கவனிங்க. எப்படி இப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம தான் மட்டும் உட்கார்ந்தா போதும்னு ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்கன்னு உங்களை பத்தி அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, உட்கார்ந்தது போதும்னு நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. இப்போ உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கவனிங்க. சுத்தமா விவரம் இல்லாத ஆளா இருக்கிறாங்களே, உட்கார கிடைச்ச இடத்த தக்க வச்சுக்காம ஏமாளியா எந்திரிச்சு நிக்கிறாங்களேன்னு உங்களை பத்தி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஊர் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நெகட்டிவ் கிரிட்டிசிசம ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. அது ஒரு குட்டி கதை மூலமா சொல்றேன். ரெண்டு தவளைங்க மலை மேல ஏறிச்சான். அப்போ கீழே இருந்த தவளைங்க எல்லாம் ஏறாதீங்க, கீழே விழுந்துடுவீங்கன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சுங்களாம். ஒரு கட்டத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முதல் தவளை கீழே இருந்த தவளைங்களை சொன்னத பத்தி யோசிச்சு யோசிச்சு நிஜமாவே கீழே விழுந்துடுச்சான். ஆனா ரெண்டாவது தவளை எந்த சலனமும் இல்லாம அந்த மலை உச்சிக்கே ஏறிச்சான். அப்பதான் மத்த தவளைங்க எல்லாம் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருச்சுங்க. அந்த ரெண்டாவது தவளைக்கு காதே கேட்காதான். அண்ட் காது கேட்காததுனால மட்டும்தான், அது காதுல அவங்க சொன்ன நெகட்டிவ் கிரிட்டிசிசம் விழாததுனால மட்டும்தான் அது மலையோட உச்சிக்கு போக முடிஞ்சது. சோ நம்மளும் நம்ம கிட்ட வர நெகட்டிவ் கிரிட்டிசிசம காதுல கேட்காம இருந்துட்டோம்னா கன்ஃபார்மா எப்பேற்பட்ட மலை உச்சியிலேயும் ஏறிடலாம். நம்ம என்ன பண்ணாலும் இல்ல எதுவும் பண்ணலனாலும் நம்மளை பத்தி பேசுறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட ஏதாவது ஒரு கண்டென்ட் எப்பவுமே இருந்துட்டே தாங்க இருக்கும். அதுதான் அவங்களோட வேலைன்னே சொல்லலாம். ஆனா நம்மளோட வேலை என்ன, அந்த கண்டென்ட நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு காட்டாறு மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தாங்க. பட் இதுல இன்னொரு விஷயமும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்னதான் மேலோட்டமா கிரிட்டிசிசம நாம நெகட்டிவான விஷயமா பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்க. கிரிட்டிசிசமால ஒரு மனுஷனை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். ஆனா அவன் ஆக்கத்துக்கு பக்கம் இருக்கானா இல்ல அழிவுக்கு பக்கம் இருக்கானாங்கிறது அந்த கிரிட்டிசிசம் கையில இல்லைங்க, அந்த மனுஷனோட கையில மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ்ல இன்ட்ரோஸ்பெக்ஷன்னு ரொம்ப அழகான வார்த்தை ஒண்ணு இருக்கு. அந்த வார்த்தைக்கு தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். உங்களை பத்தின கிரிட்டிசிசம் உங்க கண்ணுல பட்டாலோ காதுல கேட்டாலோ வேக வேகமா ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி கொஞ்ச நேரம் தனியா உட்காருங்க. உங்களை நோக்கி சொல்லப்படுற அந்த கிரிட்டிசிசம் உண்மையா பொய்யான்னு யோசிங்க. அது உண்மையிலேயே உங்க வளர்ச்சிக்கு உதவுமா, உங்க குறைகளை சரி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, உங்களோட தரத்தை உயர்த்தி உங்களை பெட்டரான பர்சனா மாத்துறதுக்கு பவர் இருக்கா? இந்த கேள்விகளை எல்லாம் உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் பதில் ஆமான்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா தாராளமா அந்த கிரிட்டிசிசம கன்சிடர் பண்ணி உங்களை மெருகேத்தி லைஃபோட அடுத்த படிய நோக்கி நகருங்க. ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் இல்லைங்கிற பதில் மட்டும் உங்க மனசு சொல்லிடுச்சுன்னு வைங்க, அடுத்த செகண்ட் மூடுன உங்க ரூம் கதவை திறந்து வெளியே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷ சாப்பிட்டுட்டு வேகமா கையை கழுவுங்க. அப்படியே அந்த கிரிட்டிசிசம் நோக்குன உங்களோட எண்ணங்களையும் கை கழுவிடுங்க. ஏன்னா உங்க கேள்விகளுக்கு ஆமாங்கிற பதில் கொடுக்கற கிரிட்டிசிசம் இருக்கே அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதுக்கு தான் நம்மள ஆக்கிற சக்தி இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் இல்லைன்னு பதில் வர அந்த கிரிட்டிசிசம் அதத்தான் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு நாம சொல்லுவோம். ஆஸ் த சேம் சேஸ், அதுக்கு நம்மள அழிக்கிற சக்தி இருக்கு. பட் இந்த செகண்ட் வர இந்த உலகம் வெற்றியாளர்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற எல்லாருமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம கையில எடுத்து டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம கை கழுவி விட்டவங்க தாங்க. அண்ட் அப்படி பண்றதுனால மட்டும்தான் அவங்க வெற்றியாளரா இருக்காங்க. சோ சூஸ் வைஸ்லி, பிகாஸ் வாழ்தல் இனிது, லைஃப் இஸ் சோ வெரி பியூட்டிஃபுல்.